யூஎஸ்லேயே ரொம்பவும் பயங்கரமான பேய்கள் ஆவிகள் உலாவற ஒரு வீடா பார்க்கப்படுறது இந்த ஹில் ஹவுஸ். இந்த வீடு சுமார் 125 வருஷமா கைவிடப்பட்டு பாலடைஞ்சு கிடக்கிறதால இந்த வீட்டுல பல இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறதா அங்க இருக்க லோக்கல் சிலர் சொல்றாங்க. இன்னும் சிலர் சொல்லும் போது இந்த வீட்டுல சில பேய்கள் நடமாட்டம் இருக்கிறதாகவும் அதை பார்த்துருக்கிறதாகவும் சொல்றாங்க. இந்த வீடு பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலாக இருந்ததாகவும் இந்த வீட்டில் ஒரு 9 பேர் இறந்து போயிட்டாங்க, அதனால தான் அவங்க ஆத்மா இந்த வீட்டில் உலாவிக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் பல ஆவிகள் சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாலும் அங்கே இருக்க மக்கள் ரொம்பவே குறிப்பிட்டு சொல்கிறது இந்த வீட்டில் தன்னோட ஃபேமிலி கூட மர்மமான முறையில் இறந்து போன டாக்டர் ஏகர் தான். இந்த ஹில் ஹவுஸில் அப்படி என்ன தான் இருக்குது, உண்மையாகவே உள்ள ஆவிகள் நடமாட்டம் இருக்கா, இல்லை இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை தானா? இந்த வீட்டுக்குள்ள ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டே பண்ணி வீடியோ எடுக்கலாம்னு ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் முடிவு பண்ணுறாங்க. இவங்க இப்படி விளையாட்டாக ஸ்டார்ட் பண்ண விஷயம் ரொம்பவே மோசமாக போய் முடியும்னு இவங்க நினைக்கல. இந்த குரூப்பில் இருக்க விக்டோரியா அவங்க ஃப்ரெண்டு கூட அந்த வீட்டில் ஒரு காட்டில் படுத்துக்கிட்டு அந்த வீட்டில் வாழ்கிற ஆவியாக சொல்லப்படுற டாக்டர் ஏகரை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே She was yanked off the bed. This was not a fall. And then they ran out. We're going to rewind that and we're going to show you in regular screen. சும்மா படுத்துக்கிட்டு இருந்த விக்டோரியாவை திடீர்னு ஏதோ ஒன்று இழுத்து கீழே தள்ளி விடுது. இதில் பயந்து போன விக்டோரியா அங்கே நிற்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸை இடித்து தள்ளி விட்டுட்டு வெளியே ஓடி வராங்க. விக்டோரியா பக்கத்தில் படுத்துட்டு இருந்த அவர் ஃப்ரெண்டுக்கும் நின்றுகிட்டு இருந்த அவர் ஃப்ரெண்டுக்கும் என்ன ஆச்சுன்னே புரியாமல் பயந்து கையில் இருந்த ஃபோன் வர கீழே போட்டுட்டு வெளியே ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் அந்த குரூப்பில் இருக்க ட்ரூன்ற ஒருத்தர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையானு பார்க்கலாம், நான் அந்த காட்டில் படுத்துக்கிறேன், என்ன ஏதாச்சும் அட்டாக் பண்ணுதான்னு பார்க்கலான்னு அந்த ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே படுத்துட்டு இவரும் விக்டோரியா மாதிரியே டாக்டர் ஏகரை பற்றி பேசுகிறாரு. நீ பெரிய ஆளா, உன்னால் முடிஞ்சால் என்ன அட்டாக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே ட்ரூவுக்கும் அதே மாதிரியே ஒரு அட்டாக். யாரோ ட்ரூவை இழுத்து தள்ளி விடுறது மாதிரி இருக்கு. அங்கிருந்து பயந்து வெளியே ஓடுறாரு. இது இந்த வீடியோவில் கிளியராக தெரியுது பாருங்க. அதுக்கப்புறம் ட்ரூ இனி என்ன ஆனாலும் நான் அந்த ரூம்குள்ளே போக மாட்டேன்னு பயந்துட்டே சொல்கிறாரு. இவங்க வெளியே ஓடி வந்ததுமே அந்த ரூமோட கதவு தானாக சாத்திக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம்குள்ளே இருந்த கேமராவில் ரெக்கார்டான வீடியோவை பார்க்கும்போது அந்த டோரை யாரோ இழுத்து பூட்டுறது தெரியுது. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அங்கே உண்மையாகவே இவங்களை தவிர வேற ஏதோ ஒன்று இருக்குதா, அது டாக்டர் ஏகரா? மெக்சிகோவை சேர்ந்த ஒரு பாப்புலரான கோஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர் ரிக்கி அங்கே பல வருடமாக ஆவிகள் பேய்கள் நடமாட்டம் இருக்கிறதால கைவிடப்பட்டு கிடக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இவரோட டீமை கூட்டிக்கிட்டு நைட்டில் இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு போகிறாரு. எப்படியோ அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க பிளேஸை கண்டுபிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் இவங்க நினச்சது மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு அங்கே போன பிறகு தான் இவங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்பவே பயங்கரமாகவும் பெருசாகவும் இருந்திருக்கு. இதை பார்த்ததுமே அந்த கோஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் டீமை சேர்ந்த மற்ற 2 பேரும் எங்களால் இங்கே வர முடியாதுன்னு பின்வாங்கிட்டாங்க. ஆனால் ரிக்கி மட்டும் என்னோட ஃபேன்ஸை என்னால் ஏமாற்ற முடியாது, இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு அவரோட கேமராவில் லைவ் வீடியோ எடுத்துக்கிட்டு ரிக்கி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரிக்கி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே அங்கே ரொம்பவே பயத்தை வர வைக்கிற மாதிரியான சில வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இன்னுமே பயங்கரமாக ஒரு பொண்ணு அழுகிற மாதிரியான சத்தம் கேட்குது. ஏற்கனவே அவரோட வந்த 2 பேரும் போயிட்டதால இந்த சவுண்டை கேட்டதுலேருந்தே ரிக்கிக்கு நம்ம தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, அவங்க கூடவே போயிருக்கலாமோன்னு தோணுது. ரிக்கி எப்படியாவது வெளியே போயிடலான்னு ஒரு ரூம்குள்ளே போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாரு. ஆனால் ரிக்கியோட ஃபேன்ஸ் அவரை வெளியே வராமல் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ண சொல்லி லைவில் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க.
அவங்க பேச்ச கேட்டு ரிக்கி இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருக்கலாம்னு நினைச்சது தான் மிகப்பெரிய தப்பு. அந்த ரூம்குள்ள இருந்துகிட்டு ரிக்கி அவரோட ஃபேன்ஸ் கிட்ட அங்க நடக்கிற விஷயம் கேக்குற சவுண்ட் பத்தி எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அப்போ como si algo se acercara aquí adentro, como si நீங்க பாத்தீங்களா இந்த வாட்டி கேட்ட சத்தம் ரிக்கி இருக்க இடத்தை நோக்கி யாரோ வர்றது மாதிரி கேட்டது. அது மட்டும் இல்லாம அது கூடவே அவருக்கு ஆப்போசிட்ல இருக்க டோர்ல இருந்த கிளாஸ்ல ஒரு கை அந்த விண்டோ கிளாஸ அழுத்துறது மாதிரி தெரியுது. இதை பார்த்து ரிக்கி ரொம்பவே பயந்து போய் அந்த டோர் கிட்ட போயிட்டு என்ன இருக்குன்னு பாக்குறாரு. ஆனா அங்க ஒண்ணுமே இல்லை. இந்த ஹாஸ்பிட்டல் இப்படி கைவிடப்பட்டதுக்கு உண்மையாகவே இது மாதிரியான அமானுஷ்யங்கள் தான் காரணமா? இன்னொரு உண்மை அமானுஷ்ய கதையில சந்திக்கலாம். மறக்காம ஸ்காரி ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.